ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களோட 50வது வீடியோ. நிறைய பேர் பெர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. குட்டி பையன் பண்ணுறதையும் பார்த்து சப்போர்ட் பண்ண சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் வந்து ஜானு சிரசாசனம். ஆசனங்கள் நிறைய இருக்கும். யோகா செய்கிறவங்க ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஆசனம் எல்லாமே நம்மளோட உடம்பு ஒத்துழைக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில ஆசனங்கள் வந்து பாடி ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் மட்டும் பண்ணாலே போதும். பெர்ஃபெக்டான போஸ்டர் அப்படின்னா அது டெய்லி செஞ்சிட்டே இருந்தால் தான் வரும். ஜானு அப்படின்னா முழங்கால் மூட்டு, சிரசு அப்படின்னா தலைப்பகுதி. முழங்கால் மூட்டும் தலையும் தொடுற ஆசனம், அதனால தான் இதற்கு இந்த பெயர். இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துது, லிவர் கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான பெஸ்ட்டு ஆசனா. நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகுது, வயிற்று பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணும், ஜீரண சக்தி அதிகப்படுத்துது. நம்மளோட அடிவயிறு வந்து ப்ரெஸ் பண்ணுறதுனால தொப்பையெல்லாம் குறையும். லேடிஸ்க்கு வந்து பெஸ்ட்டு ஆசனா அப்படின்னு கூட சொல்லலாம். இதை உங்களோட யோகா மேட்டில் கால்களை ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரண்ட்டில் நீட்டி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போது ரைட் லெக்கை வந்து 90 டிகிரிக்கு பெண்ட் பண்ணி லெஃப்ட் லெக்கோட உள்பக்கமாக பதிகிற மாதிரி வச்சுக்கோங்க. கைகளை தலைக்கு மேலே ப்ரீதிங் பண்ணிக்கிட்டே கொண்டு போகணும். லைட்டாக பேக் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே ஃபார்வர்ட் பெண்டு, ப்ரீத்தின் அப், ப்ரீத் அவுட் டவுன், இது மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே ஃபார்வர்டு எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ மட்டும் பண்ணிவிட்டு டச் பண்ண பாருங்கள். முட்டி பெண்ட் ஆகக்கூடாது. நார்மல் ப்ரீத்து ஒரு 10 கவுண்ட் வரைக்கும் பண்ணுங்கள். ஃபுல் போஸ்டர் பண்ண முடிகிறவங்க நெற்றியை போய் முட்டியில் டச் பண்ண பாருங்கள். 10 கவுண்ட் முடித்ததும் ப்ரீத் இன் பண்ணிக்கிட்டே கைகளை தலைக்கு மேலே கொண்டு வந்து சைடில் வச்சு கீழே வச்சுக்கலாம். இப்போது இதே மாதிரி லெஃப்ட் லெக்குக்கும் பண்ணணும். ஒரு 10 கவுண்ட் வரைக்கும் பண்ணுங்கள். இந்த ஆசனாவை ஒரு 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம், நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் போஸ்டர் செய்ய முடிகிறவங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.